ஏ கைஸ் இன்னைக்கு நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பார்சல் வந்து ரிசீவ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீட்ஸ் டெவலப்மெண்ட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனிட்டிருந்து நம்மகிட்டருந்து ரிசீவ் ஆயிருக்கு. ஸோ இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து அன்பாக்சிங் பண்ணி வந்து பார்த்துடலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க இன்றைக்கி வீடியோ கலரை போயிடலாம். ஸோ கைஸ் இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஒரு பிகினர்ஸ்க்காக மட்டுமே தான். இதில் பார்த்தீங்கன்னா க்ரூவ் பிகினர் கிட் ஃபார் ஆர்டினோ அவங்களே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்புல்ட்டாக ஆர்டினோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் 10 மாடுவல்ஸும் நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராடக்ட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கியூஆர் கோடு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கியூஆர் கோடை நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட்டோட மொத்த டீட்டெயில்ஸுமே பார்த்தீங்கன்னா வந்துடும். அண்ட் அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே என்னென்ன காம்போனன்ஸ்லாம் இருக்குது, எத்தனை காம்போனன்ஸ் இருக்குது அப்படின்னு டீட்டெயிலாக வந்து இந்த இடத்துல வந்து போட்டிருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ளுக்குள்ளே அந்த ப்ராடக்ட் எப்படி இருக்கு அப்படின்றது பார்த்திடலாம். கைஸ் இப்போ நமக்கு இந்த பாக்ஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போர்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. அண்ட் சம் காம்பனன்ஸ் வந்து இதில் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாக்ஸோட லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கனெக்ட் பண்ணுறதுக்காக சம் வயர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம டைரெக்டாக இதை வந்து கனெக்ட் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் அப்படியே ரைட் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதுக்கு பவர் சப்ளை கொடுக்குறதுக்காக யூஎஸ்பி போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிட்டில் வந்து இருக்குது. அண்ட் இந்த பாக்ஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டினோ காமன் லாங்குவேஜ் ரெஃபரன்ஸ் சொல்லிட்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செட்டப் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதையும், லூப் அப்படின்னா என்ன, பின் மோட், அதுக்கப்புறம் டிஜிட்டல் ரைட், இந்த மாதிரி பேசிக் ப்ரோக்ராம்ஸுக்கு நம்ம என்ன வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம், அது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு டீட்டெயிலாக வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்குறாங்க. இது பிகினர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே கைஸ் இப்போ நம்ம ப்ராடக்ட் வந்து அன்பாக்சிங் பண்ணியாச்சு. இப்போ இந்த ப்ராடக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். இந்த கிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஒரு பொட்டன்ஷியோமீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே ஒரு ஓஎல்இடி டிஸ்பிளே, அதுக்கப்புறம் ஒரு எல்இடி, அதுக்கப்புறம் ஒரு பஸர் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைட், அதுக்கப்புறம் ஒரு சவுண்ட் சென்சார், அடுத்து டெம்பரேச்சர் அண்ட் ஹியூமிடிட்டி சென்சார், அதுக்கு கீழே அப்படியே வந்தீங்கன்னா ஏர் ப்ரெஷர் அண்டு 3-axis ஆக்சலரேஷன் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கு சென்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஆர்டினோ போர்டே வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம டைரெக்டாக வந்து பின்ஸை கனெக்ட் பண்ணி நம்மளால் ப்ரோக்ராம் பண்ணி எல்லா காம்போனன்ஸையும் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அண்ட் இந்த கிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 சைட்ஸ் வந்து ஸ்க்ரூஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதனால் நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் இதை நீங்கள் பிளேஸ் பண்ணணும்னு நினச்சா நீங்கள் வந்து பிளேஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் எக்ஸ்ட்ரா ஹோல்ஸ் இருக்கனால நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் இதை வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ் இந்த கிட்டை பற்றின ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் நான் வந்து சொல்லிட்டேன். அண்ட் இந்த கிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிகினர்ஸ் வாங்கலாமா, வாங்கினா உங்களுக்கு யூஸ் ஆகுமா, அண்ட் இது எந்த விதத்தில் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறத பற்றி ஃபுல்லாக வந்து பார்த்துடலாம். இந்த கிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி 10 டைப் ஆஃப் காம்போனன்ட்ஸ் வந்து இதில் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. வித் ஆர்டினோ போர்டும் நடுவில் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பேசிக் ப்ராஜெக்டாக வந்து பண்ணுவீங்க. எல்இடி பிளிங்க் இல்லைனா பஸர் வச்சு பண்ணுவீங்க. ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அடுத்து எல்சிடி அந்த மாதிரி மூவ் ஆகிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் டேரெக்டாக ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சால்டரிங் ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கணும், இல்லை அப்படின்னா பிரெட்போர்ட் கனெக்ஷனும் தெரிஞ்சிருக்கணும். சம் ப்ராஜெக்ட்ஸ் தான் வந்து சால்டரிங் வரும். மேக்ஸிமம் ப்ராஜெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரெட்போர்டு வந்து யூஸ் பண்ணுவீங்க. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பிரெட்போர்டை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது தெரியாது. ஸோ எப்படி யூஸ் பண்ணுறது தெரியலனா ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த மாதிரி பிரெட்போர்ட் சால்டரிங்லாம் தெரியாமல் இருக்கிறீங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து இந்த கிட்டு வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒயர்ஸை எடுத்து நீங்கள் இதை ரிப்ளேஸ் பண்ணி ஜஸ்ட் ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணாலே போதும், இது சூப்பராக ஒர்க் ஆகும். ஸோ ஒயர்ஸும் பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த கிட்லேயே வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ உங்களுக்கு எந்த ப்ராப்ளமே வந்து கிடையாது. ஸோ இதில் பேசிக் ப்ராஜெக்ட்ஸ்க்கான எல்லா காம்போனன்ஸுமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து பிளேஸ் பண்ணிட்டாங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஸ்டார்டிங்கில் பண்ணுறீங்க அப்படின்னா எல்இடி பஸர் பொட்டன்ஷியோமீட்டர் ஸ்விட்ச் இந்த மாதிரி வந்து பண்ணுவீங்க. அதுக்கு அடுத்தடுத்து மூவ் ஆகணும் அப்படின்னா ஹியூமிடிட்டி சென்சார், அதுக்கப்புறம் கைரோ சென்சார், இந்த மாதிரி ஒவ்வொரு காம்போனன்ஸாக இருக்குது பார்த்திங்கனா நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பழகிக்கலாம். ஸோ பேசிக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிட்டு வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான கிட்டு தான். ஸோ இப்போ இதில் இருக்கிற சென்சார்ஸ் எல்லாம் நம்ம எப்படி ஆர்டினோவோட கனெக்ட் பண்ணி நம்ம ப்ரோக்ராம் பண்ணி யூஸ் பண்ணுறது அப்படின்றது பார்த்துடலாம். ஸோ ஓகே கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு எப்படி கனெக்ட் பண்ணுறது, கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு எப்படி நம்ம வந்து ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணி ஒவ்வொரு காம்போனன்ஸையும் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறது அப்படின்றது பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இது வந்து கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் மொபைல் சார்ஜர் யூஸ் பண்ணி இதுக்கு வந்து பவர் சப்ளை வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன். நான் பவர் சப்ளை வந்து கொடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த இடத்துல ஓஎல்இடி டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஆயிடுச்சு. ஸோ லைட்னு சொல்லிட்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 750 அப்படின்றது சொல்லுது பார்த்தீங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைட் சென்சார். இப்போ இந்த லைட் சென்சார் வந்து ஹைட் பண்ணதே பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூ வந்து நீங்கள் குறையிறத வந்து நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க.
ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒவ்வொரு சென்சாராவும் இதில் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து லைட் அப்படின்ட்டு வந்துருச்சு. ஸோ அந்த பொட்டன்ஷியல் மீட்டரை நீங்கள் ரொட்டேட் பண்ண ஒவ்வொரு காம்பனன்ட்ஸாக நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நான் வந்து இப்போ ரொட்டேட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சவுண்டு அப்படின்னா இந்த சவுண்ட் சென்சார், அடுத்தது தான் டெம்பரேச்சர் அண்ட் ஹியூமிடிட்டி சென்சார், அடுத்து ஏர் ப்ரெஷர், அதுக்கடுத்து ஆக்சலரேஷன் சென்சார். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பத்திக்கு கவர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஒன்று ஒன்று வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா லைட்னு வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து லைட் வந்து ஆனாயிருக்கு. சப்போஸ் உங்களுக்கு லைட் வந்து அவ்வளோவா ப்ரைட்டாக இல்லை அப்படின்னா இந்த பொட்டன்ஷியல் மீட்டர் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ப்ரைட்னஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து ரொட்டேட் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் சென்சார்ஸ் நீங்கள் ஒரு வாட்டி கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வந்துடும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 30 காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சவுண்டு வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகவே தெரியும். ஸோ ரூமில் வந்து எவ்வளோ சவுண்டாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த சவுண்ட் சென்சார் வந்து இதோட வேல்யூ வந்து கொடுக்கும். ஸோ இப்போ அடுத்த சென்சார் நான் வந்து மாற்றி காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டெம்பரேச்சர் அண்ட் ஹியூமிடிட்டி சென்சார் வந்து நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்து என் ரூமில் வந்து 33 degrees வந்துருக்கு, அண்ட் ஹியூமிடிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 59 வந்து இருக்குது. ஸோ இப்போ நம்ம அடுத்த சென்சார் வந்து டெஸ்ட் பண்ணலாம். அண்ட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஏர் ப்ரெஷர், ஸோ ப்ரெஷர் எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணுது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்சலரேஷன் சென்சார் வந்து கடைசியாக இருக்கும். ஸோ அதை வந்து டெஸ்ட் பண்ணலாம். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ் 0, ஒய் ஆக்சிஸ் 0, இசட் ஆக்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 அப்படின்னு வந்து கம்மிது. ஏன்னா கீழேருந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் எல்லாம் இந்த போர்டு வந்து இருக்குது. ஸோ ஓகே கைஸ், இப்போ இதில் இருக்கிற எல்லாமே வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம எப்படி இதுக்கு ப்ரோக்ராம் பண்ணி தனித்தனியாக வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறது அப்படின்றது பார்த்துடலாம். ப்ரோக்ராம் பண்ணுறது முன்னே நம்ம கனெக்ஷன் வந்து பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வந்து நிறையா ஒயர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் எல்இடி வந்து கனெக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா எல்இடியை வந்து இந்த பின்ல வந்து நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா D4 அப்படின்ட்டு வந்து போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ D4ங்கிற பின்னை வந்து இந்த இடத்துல இருக்கிற D4ல வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்இடிக்கான போர்ட். அதே மாதிரி பஸர் வந்து பார்த்தீங்கன்னா D5. ஸோ D5ல வந்து நீங்கள் பஸர் வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ D5 பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த காம்பனன்ட் எடுத்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு மேலே வந்து அது எத்தனாவது பின்னில் கனெக்ட் பண்ணணும்னு போட்டிருப்பாங்க. ஸோ அந்த பின்னில் வந்து இந்த ஒயர் மூலிமா நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்இடி அண்ட் பஸர் வந்து கண்ட்ரோல் பண்ண போகிறேன். ஸோ எல்இடியும் பஸரையும் பார்த்தீங்கன்னா நான் இந்த பின்னில் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே கைஸ், இப்போ நம்ம இதுக்கு வந்து ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நார்மலாக நீங்கள் எல்லா ப்ராஜெக்ட்டுமே எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான். பட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பின்ஸ் வந்து அவங்களே செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பின்ஸ் நம்ம கரெக்டாக கொடுத்தா தான் நமக்கு வந்து ப்ரோக்ராம் அப்லோட் ஆகும். இந்த பாக்ஸுக்கு பின்னாடி நான் ஒரு கியூஆர் கோடு வந்து காமிச்சிருப்பேன். ஸோ அந்த கியூஆர் கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணி ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டுக்குள்ளே தான் போகும். இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். நீங்கள் கிளிக் பண்ணி டேரெக்டாக உள்ள வந்து போய்க்கலாம். ஸோ இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிட்க்கான ஃபுல் டீட்டெயில்ஸுமே பார்த்திங்கன்னா அதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது என்னென்னலாம் மாடுல்ஸ் வந்து இருக்குது, அது எப்படிலாம் யூஸ் பண்ணுறது, அதுக்கான ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயிலாக இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டீங்கன்னா என்னென்ன காம்பனன்ஸ் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆர்டினோ ஐடின்னு இருக்கும். ஸோ இந்த ஆர்டினோ ஐடி நீங்கள் டவுன்லோட் பண்ணினீங்க அப்படின்னா இப்போ நம்ம பண்ணக்கூடிய ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதில் இன்புல்ட்டாகவே அந்த ஆர்டினோ ஐடியில் வந்து வந்துடும். ஸோ நீங்கள் நார்மலாக ஆர்டினோ ஐடி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் வந்து வராது. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த டிரைவர் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். அப்போ தான் இந்த ஆர்டினோ போர்டை வந்து உங்களோட பிசியிலேருந்து கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போனதே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டவுன்லோட்ஸ்ன்னு இருக்கும். ஸோ டவுன்லோட் கிளிக் பண்ணுங்கள். டவுன்லோட் கிளிக் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா நீங்கள் வச்சிருக்கிற விண்டோஸாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன், சப்போஸ் நீங்கள் மேக் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வச்சிருக்கிற சாஃப்ட்வேருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ சிக்ஸ் மோர் சாஃப்ட்வேர்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மேபி அதில் லினக்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் வேணும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விண்டோஸ் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ விண்டோஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த ஜிப் ஃபைல் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய விண்டோஸ் வந்து பார்த்திங்கன்னா 64 bits. ஸோ அதை டபுள் கிளிக் பண்ணிக்கிட்டேன். அண்ட் எஸ் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட். இப்போ ஃபினிஷ் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன், அதனால் எனக்கு ஃபினிஷ்னு கேட்குது. உங்களுக்கு வந்து டிரைவ் இன்ஸ்டால் ஆகும். இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் ஃபினிஷ் வந்து கொடுத்துருங்க. ஓகே, இப்போ எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து எப்படி போர்டு செலக்ட் பண்ணுறது, போர்ட் எப்படி செலக்ட் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக இந்த வெப்சைட்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இதை பார்த்தே வந்து பண்ணிக்கலாம். அண்ட் ப்ரோக்ராம்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க.
மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட்வேர் கனெக்ஷன், அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் கோட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ப்ரோக்ராம் இருக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்இடிக்கான ப்ரோக்ராம். ஸோ எல்இடி பின் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நம்ம ஃபோர்த் பின்னில் வந்து அவங்க கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம ஃபோர்த் பின்ங்கிறது வந்து ஒரு கமாண்ட் கொடுத்துட்டு நம்ம டேரெக்டாக எல்இடி வந்து ரன் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பஸ்ஸர், ஸ்விட்ச், அப்புறம் பொட்டன்ஷியோமீட்டர், அப்புறம் ஹியூமிடிட்டி சென்சார் எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அந்த ப்ரோக்ராம் இருக்குது. அண்ட் நீங்கள் தனித்தனியாகவும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், பட்டன் அமுத்தினா எல்இடி எரியுற மாதிரி, அந்த மாதிரி எல்லா ப்ரோக்ராம்ஸும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம எல்இடியை மட்டும் கண்ட்ரோல் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த எல்இடியை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ப்ரோக்ராம். ஸோ ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கோங்க, காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்இடி பின் வந்து ஃபோரில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து ஃபோர்த் பின் வந்து கொடுத்துக்கலாம். அண்ட் பின் மோட் எல்இடி பின் அவுட்புட்னு செட் பண்ணியிருக்காங்க. இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பின் மோட் அப்படின்னா என்ன, வாய்ட் லூப், வாய்டு செட்டப், அதுக்கப்புறம் டிஜிட்டல் ரைட், இந்த கமாண்டெல்லாம் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு அந்த பாக்ஸ் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதுலேயே வந்து டீட்டெயிலாக வந்து போட்டிருந்தாங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஸோ டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதையும் பார்த்து ரெஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்றது பார்த்துடலாம். ஓகே கேஸ், இப்போ ப்ரோக்ராம் அப்லோட் ஆயிடுச்சு. ப்ரோக்ராம் அப்லோட் ஆனதே பார்த்தீங்கன்னா நம்மளோட எல்இடி வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த எல்இடியை வந்து இதில் டேரெக்டாக வந்து கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதும் கிடையாது. இப்போ நான் டிஸ்கனெக்ட் பண்ணுறேன், டிஸ்கனெக்ட் பண்ணாலுமே பார்த்திங்கன்னா அந்த எல்இடி வந்து எரிஞ்சிட்ருக்கும். ஏன்னா அது டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இந்த அர்டினோவோட வந்து கனெக்ட் ஆயிருக்கு. இப்போ நம்ம இந்த பீஸ் போர்டை மட்டும் நம்ம தனியாக கழட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த டைத்தில் நம்ம இந்த பின் யூஸ் பண்ணி இதுக்கு வந்து கனெக்ட் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணுறதுனால வந்து பண்ணிக்கலாம். ஸோ கேஸ், இந்த எல்இடி நம்ம கண்ட்ரோல் பண்ண மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ப்ரோக்ராமும் அதிலிருந்து எடுத்து நீங்கள் இதுக்கு ஃபீட் பண்ணி நீங்கள் டேரெக்டாக வந்து எல்லா மாடுவல்ஸையும் பார்த்தீங்கன்னா ரன் பண்ணி வந்து பார்த்துக்க முடியும். அண்ட் நீங்கள் ஜஸ்ட் ப்ரோக்ராமை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ரன் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ஆர்டினோ வந்து பழக முடியாது. இது என்ன தான் ஒரு ஸ்டார்டர் கிட்டாகவே இருந்தாலும் நீங்கள் இதுக்கு ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணும்போது அந்த ப்ரோக்ராமில் இருக்கிற அந்த பின் மோட், அந்த ஃபோர்த் பின், அவுட்புட் ஹை, அந்த மாதிரிலாம் நிறைய வந்து டைப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்ட்டு நீங்கள் வந்து திங்க் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நீங்கள் வந்து ஆர்டினோ வந்து பழக முடியும். ஸோ பேசிக்காக நான் வந்து ஆர்டினோ அப்படி தான் வந்து பழகினேன். ஸோ அதே மாதிரி இந்த கிட்டு நீங்கள் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி வந்து வாங்கிக்கோங்க. அண்ட் இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து எங்கிட்ட கேட்கலாம். ஸோ ஓகே கேஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா லென்த்தாகவே போயிடுச்சு, அதனால தான் இதில் இருக்கிற எல்இடி மட்டும் நான் உங்களுக்கு வந்து டெஸ்ட் பண்ணி காமிச்சேன். இதில் இருக்கிற எல்லாத்தையுமே உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காமிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் கொடுத்துருக்கேன், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை அழைச்சிங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே அப்டேட்டாக கிடைக்கும். ஸோ அடுத்து இன்னொரு வேறு லெவலில் மீண்டும் சந்திப்போம். பை பாய்.